உணவு மூட்டமும் இந்த நிகழ்ச்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் சிறப்பான உணவுப் பொருட்களை பற்றியும் அந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றியும் நம்ம சிறப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் ஒரு சிறந்த தலைப்பை எடுத்து அந்த தலைப்பை பற்றியும் நம்ம பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய உணவு மூட்டமும் நிகழ்ச்சி பகுதியில் நம்ம ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சிக்க போகிறோம் அது என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல இந்த பகுதிக்குள்ளே போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்க போகிறீங்க இதை பற்றி இன்னும் பல தகவல்கள் சொல்றதுக்காக பதிவு செய்யப்பட்ட உணவிகள் நிபுணர் மற்றும் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் மோனிஷா வெங்கடேஷ் அவர்கள் தயாரா இருக்காங்க வாங்க உணவும் மூட்டவும் பகுதிக்குள்ள போகலாம் பொதிகை நீர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று இந்த உணவும் ஊட்டமும் நிகழ்ச்சியில் நம்ம முதியோர்களுக்கான ஊட்டச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு அறுபத்தைந்து வயது தாண்டினவர்கள் எந்த மாதிரியான ஊட்டச்சத்து தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எபிசோட்ல வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த முதியோர்களுக்கு பெரும்பாலான இருக்கிற உடல் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பல் வீக்கம் இருக்கும் ஸோ ஏஜ் ஆக ஆக நம்ம டென்ஷஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடும் ஸோ அவங்களால அதிகளவு ஹார்ட் ஃபுட்ஸ் வந்து சாட முடியாது சாஃப்ட் ஃபுட்ஸ் இல்லை செமிசாலிட் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க ஆனால் அதே செமிசாலிட் ஃபுட் சாப்பிட்ற நபர்கள் வந்து டயபட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம செமிசாலிட் ஃபுட்ஸ் எடுக்கும்போது அதிகமாக நம்ம பிளட் சுகர் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் செமிசாலிடாக நம்ம ஒரு பாரிஜோ இல்லை ஏதாவது ஒரு சாம்பார் சாதம் ரச சாதமே நம்ம கொஞ்சம் செமிசாலிடா எடுக்கும் போது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நல்ல குக் பண்ண வெஜிடபிள்ஸ் எடுத்தோம்னா நம்ம வந்து பிளட் சுகரை கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி சூப்ஸ் நல்ல காய்கறிகளை நல்ல வதக்கி அரைச்சு அதில் சூப்பர் சாப்பிடும்போது நல்ல ஹெல்த் அதில் வந்து ஆட் ஆகும் ஸோ டென்ஷாஸ் இருக்கிறவங்க பட வேண்டாம் செமசாலிடாக சாப்பிட்டாலும் உங்கள் டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா போன் பிரச்சனைகள் போன் ஏஜ் ஆக அந்த கால்சியம் வந்து ரொம்ப வீக் ஆகிடும் அந்த கால்சியம் வந்து திரும்ப நம்ம பிளட்ல மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ போன் வீக்னஸை குறைக்கணுன்னா கால்சியம் அதிகமாக எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து விட்டமின் டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வயதானவர்களுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளோட்டிங் ஒபசல் என்ன சாப்பிட்டாலுமே வந்து ரொம்ப ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கான மெயின் ப்ராப்ளமே வந்து அவங்க அதிகமாக மூமெண்ட் இல்லாததுனால தான் ஸோ கொஞ்சம் பாடிக்கு நம்ம மூமெண்ட் கொடுத்தோன்னா கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்காது இன்னொன்று முக்கியமாக அவங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க வந்து காலையில் திடீர்னு ஒரு உணவு சாப்பிடுவாங்க அப்புறம் பல மணி நேரம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு சாப்பிடுவாங்க ஸோ அந்த ஃபுட்டுக்கு நடுவில் கேப் அதிகமாகிட்டாலே நமக்கு வந்து கேஸ் ஃபார்மேஷன் தானாக ஆகும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மீல்ஸை பிரேக் பண்ணி அவங்க சாப்பிடணும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சரி தொடர்ச்சியாக ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிடும்போது அந்த கேப்பை நம்ம கட்டுப்படுத்தினாலே வந்து ப்ளோட்டிங் வந்து அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் சீக்கிரமாக சாப்பிடணும் நைட்டை சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடணும் ஸோ இந்த ஒரு பேலன்ஸை நம்ம கொண்டு வந்தோம்னா எல்டர்லியாக இருந்தாலும் சரி எல்லா ஒரு ஊட்டச்சத்துமே நீங்கள் கொண்டு வரலாம் அப்போ காலையில் சீக்கிரமாக சாப்பிடும்போது என்ன சாப்பிடணும் அப்படின்னா அதிகமாக நம்ம உடலுக்கு சுகர் எளிதில் தரக்கூடிய உணவு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம காலையில் வந்து ரொம்ப ஹெவியாக டைஜஸ்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு இவங்க எடுத்தாங்கன்னா தானாகவே டைஜஷன் ப்ராசஸ் ஏஜ் ஆக ஸ்லோ டவுன் ஆகும் ஸோ நம்ம காலையில் ஒரு ஹெவி ஃபுட் சாப்பிட்டோம்னா டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும் ஸோ பிளட் சுகர் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோ ஆகிடும் ஸோ காலையில் அவங்க எடுக்கும்போது நல்ல ஒரு மாவசத்தை நிறைந்த தோசையோ இட்லியோ சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் ஏறும் ஒரு பிளட் சுகரில் பேலன்ஸ் இருக்கும் அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹை ஃபேட் ஃபுட்டு எடுக்கக்கூடாது ஏன்னா ஃபேட் வந்து ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபேட் ஃபுட்ஸை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்போ எப்போதான் இவங்க நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மதிய வேலையில் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க மதிய வேலையில் இன்னும் நம்ம பாடியில் இருக்கிற டைஜஷன் ப்ராசஸ் ஆக்டிவாக இருக்கும் ஸோ அவங்க மதியானம் சாப்பிட்ற உணவில் நீங்கள் பல்வகை உணவு ஒரு பேலன்ஸ்டு டயட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களோட அப்சார்ப்ஷன் வந்து நல்ல ஒரு 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 ஃபுல் பேலன்ஸ்டு டயட் அவங்களுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி முதியோர்கள் வந்து மத்தியான வேலையில் நல்லா சாப்பிடுங்க சாயந்தரம் ஆக ஆக உங்கள் உணவு முறைகளை குறைச்சிக்கோங்க மேக்ஸிமம் ஒரு எட்டு மணிக்குள்ளே உங்களோட உணவை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷனில் பிரச்சனை இருக்காது மெயினாக அந்த வயரோபசல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டிங்க இன்னொரு ப்ராப்ளம் நம்ம எல்டர்லி பீப்புளில் இருக்கிறது வந்து கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் ஏன்னா அகேன் மூமெண்ட் சரியாக இல்லாததுனால மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக நிறைய மணி நேரம் தூங்கினா கூட தண்ணீர் அதிகமாக இவங்களாம் குடிக்க மாட்டாங்க ஸோ தண்ணீர் ஃபஸ்ட்டு குடிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் தண்ணி அதிகமாக குடித்தாதான் மலை சிக்கல் இல்லாமல் இருக்கும் ஏங்க மலச்சிக்கல் சிக்கல் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம மசில்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடும் அந்த மஸிலில் இருக்கிற மூமெண்ட் ஒவ்வொரு மசிலுமே கான்ஸ்டாக வந்து கான்ட்ராக்ட் ஆகணும் ரிலாக்ஸ் ஆகணும் அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் மசில் மஸ்குலர் மூமெண்ட் ஸோ ஏஜ் ஆக ஆக பார்த்தோன்னா அந்த மஸ்குலர் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிடும் ஏன்னா மசில்ஸ் வந்து வீக் ஆகுது ஸோ அப்போ கான்ஸ்டிபேஷன் தானாகவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல ஃபைபர் நிறைந்த நார் சத்து கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெனூக்ரிக் வெந்திய சீட்ஸில் இருக்குது அது எடுத்துக்கலாம் அதே மாதிரி காய்கறிகளில் கேரட் பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சொல்லிபிள் ஃபைபர் இருக்குது நீங்கள் அதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் பீன்ஸ் எடுத்துக்கோங்க லேடிஸ் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க அதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஃபைபர் ரிச்சு ஃபுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு உணவுகள் எடுக்கும்போது நம்ம கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம தவிர்க்க முடியும் முதியோர்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா டிப்ரெஷன் அவங்களுக்கு அந்த தனிமையே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் தானாகவே வந்து டிவி பார்த்துட்டே இருக்கும்போது முன்னாடி ஒரு கப்பில் வந்து மிக்சர் போட்டு அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸோ எவ்வளோ அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றாங்கன்றதை அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க எப்படி நம்ம வளரிளம் பருவத்தில் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி முதியோர்களில் நம்ம இதை அதிகமாக பார்க்க முடியும் ஏன்னா மஞ்சிங்ன்றது அவங்களுக்குள்ளே ரொம்ப காமனாக இருக்குது ஸோ அந்த மஞ்சிங் டைமில் நல்ல சத்துக்கு கொடு கொடுக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி நம்ம இல் இல்ஹேபிட்ஸை வந்து நம்ம தவிர்க்க முடியும் நல்ல ஒரு ஓய்வு எடுத்துக்கோங்க எப்போ போலாம் முடியுமோ பாடிக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மைண்டே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வேற ஒன்றும் இல்லை பீட்வெல் டெஃபிஷியன்சியால் மட்டும்தான் உங்களுக்கு வருது ஸோ பீ டுவெல் சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கலாம் மீன் மாமிசப் பொருட்களில் நமக்கு விட்டமின் பி ட்வெல் இருக்குது ஸோ இந்த பீட்வெல்லை நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த முதுகு வலியிலேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் விட்டமின் டி கூட நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதுனால சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்காது ஸோ அந்த ஒரு லெவன் டு ஃபோர் அந்த டைமிங்கில் மட்டும் நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் ஒரு வாக்கிங் போனாலே நிறைய ஏஜ் குரூப்ஸில் உங்களுக்கு உங்களுக்கு முதுகு வலியை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம் சாதாரணமாக சிஸ்டம் முன்னாடி உட்காந்தாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலி வருது ஸோ விட்டமின் டி உங்களுக்கு வந்து போதிய அளவில் கிடைக்கணும் சன்லைட் எக்ஸ்போஷர் கொஞ்சம் வேணும் ஸோ அந்த டைமில் ஒரு மைல்டு வாக்கிங் வந்து போனீங்கன்னா ஒரு சாதாரண உங்களால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு நீங்கள் பாடிக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்தீங்கனாலே உங்களோட பேக்கு ஃபுல்லாகவே வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்ட்ராங் ஆகும் இதே போல் நிறைய டிப்ஸ் வந்து அடுத்த எபிசோடில் நான் தரேன் அதுவரை விடைபெறுவது உணவு நிபுணர் மோனிஷா வெங்கடேஷ்